கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை யோகா பயிற்சி ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச யோகா தினம், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. வேளாண் துறையை மேம்படுத்த தனி நிதிநிலை அறிக்கை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் சிறப்பு நியமனங்கள் மூலம் விரைவில் நிரப்பப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை. பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் கொரோனா இலவச தடுப்பூசி திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது.